உள் சூழல் என்பது பயங்கரமா, அது பூட் பங்களா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பூட் பங்களா உங்களுடைய ஆதிகால இந்த வீடுன்னு வச்சுக்கோங்க, பழைய வீடு, நாட்டு ஊர்ல இருக்கிற வீடு. அந்த வீட்டுல வந்து ஐயா அங்க அந்த வீட்டுக்கு போவாதுப்பா, அது ரொம்ப பேஜாருப்பா அப்படின்னு வாங்கல்ல. அந்த மாதிரி பூட் பங்களா மாதிரி மனத்தை என்னென்னவாவோ வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் திறந்து எல்லாம் உடைக்கப்படணும்னா வந்து சத்சங்கத்தை தவிர வேற வழி இல்லை, தொடர்புடன் இருத்தலை தவிர வேற வழி இல்லை. கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை அறவே போக்கி உண்மையில் வந்து ஆழ்ந்த வர்க்கம் போல இருக்கிற தான் என்கின்ற ஆன்ம பொருளை தவிர இங்க ஒரு பொருள் வந்து சுய அறிவு, சுய இருப்பு, சுய உணர்வு கொண்டது அல்ல. சோ வெளிப்படையா வந்த உண்மைகள்ல ஃபர்ஸ்ட் வந்து நிகழ்காலம், இறந்த காலம், கடந்த காலம், மூணுத்த பத்தியும் விளக்குறாரு. நிகழ்வொன்றே மூன்று காலங்களாக இருக்கின்றது. ஆமா, யாரு வந்து அந்த மூன்று காலங்க மாத்துறாங்க? நான் உணர்ச்சி. நான் அப்படி போட்டாதான் நீங்க இப்ப இந்த நிமிஷம் தப்பிக்கிறீங்க ஒரு ப்ராப்ளம். சரிப்பா, நானே எல்லா லாஸையும் ஏத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு ஏன் ஒத்துக்கிறோம்? இமீடியட்டா ஏதோ ஒரு லாஸ் நான் தெரிஞ்சு நானே ஏத்துக்கிறேன்ப்பா, எனக்கு தான்ப்பா எல்லா கஷ்டமும், பரவாயில்லப்பா ஏத்துக்கிறேன். ஏன்னா என்னன்னா, எப்படியோ அங்க தப்பிக்கிறதுக்கு என்னமோ வந்து மனசு சொல்கின்றது, புரியுது. நானே ஏத்துக்கிறேன்ப்பா, நானே நஷ்டத்தை ஏத்துக்கிறேன்ப்பா, நானே துக்கத்தை ஏத்துக்கிறேன்ப்பா, நானே இந்த கொடுமையை தாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னா என்ன? வேற ஏதோ மார்க்கம் அங்கு இருப்பதால் போல காலமாக மனத்திற்குள் ஒவ்வொருவருக்கும் இருந்து நாளைக்கு நம்ம மாத்திக்கலாம், அதை இன்னைக்கு இப்படியே போயிடுவோம், இவங்ககிட்ட ஒத்துக்கிற மாதிரியே ஒத்துப்போம், சொல்ற மாதிரியே சொல்லுவோம், நாடு இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கின்றது, நாளைக்கு சுதந்திரம் வந்துவிடும். புரியுதுங்களா? இன்றுன்னு பிரிச்சாதான் அன்னைக்கு நிம்மதி போல, வார்த்தையை சொன்னாதான் நிம்மதி போல. வார்த்தையே சொல்ல வேண்டான்றது நம்மளுக்கு தெரியாது. எந்த வார்த்தையும் இல்லாமல் சுகம் சர்வ சதா இருந்து கொண்டிருக்கின்றது. நான் தான் அதை விட்டு விட்டு வெளியில் வந்து வார்த்தைகள் மூலமாக உணர்ச்சிகளை எல்லாம் அனுபவங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இன்று எப்போ, இன்று இப்போது என்னும் நிகழ்காலத்தின் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இறந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் ஆராய்ந்து அறிவதற்கு எண்ணுவது ஒன்று என்ற எண்ணின் மதிப்பை உணராது விட்டுவிட்டு மற்ற எண்களை எண்ண முயல்வது போலாகும். 1+1+1 போட்டுக்கிட்டா அது 2, 3, 4, 5 போயிட்டு இருக்கும். அதே மாதிரி -1 போட்டுனா -2, -1, 0 அப்புறம் -1, -2, -3 ரிவர்ஸ்லயும் போகலாம். இது இறந்த காலம் போலவும், இது வந்து 1 ஸ்பாட் வந்து நிகழ்காலம் போலவும், இந்த தருணம், இந்த க்ஷணம் அப்படின்ற அடிப்படை ஒண்ணு. அந்த க்ஷணம்ன்றதுல கூட பகவான் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. அவர் ரொம்ப டீப்பா போயிருக்காரு, அவர் எல்லாம் லேஸ்பட்டவர் இல்லை. அவர் நிகழ்காலம் சொல்றது என்ன? நானினுடைய நிகழ்காலம். நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அனுபவங்களாக தன்னுடைய ஃபைல் ஃபோல்டர்களில் தனித்தனியாக பிரித்து போட்டு விவகரித்து கொண்டிருக்கும் இந்த பொய் நானை பற்றி சொல்கின்றார். இது லேசுப்பட்ட வெறும் நிகழ்காலம். இதோ வந்து நம்பர் 1 சொல்லிட்டு நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 எல்லாம் வந்து எதிர்காலம் போல நம்ம அப்படி கோட்டை விட்டுட்டோம்னு அவர் சொல்லலை. சொல்றது வந்து நான் அடிப்பைக்கு போகிறார். இதற்கு தொடர்புடைய சத்சங்கங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளன, அவைகளையும் பாருங்கள். இது வந்து மனித உயிரை பற்றிய சத்சங்கம். ஒன்று, நம்மளுடைய உயிர் தானே எங்கிருந்து வந்தது? இந்த பெயருடன் வசித்து கொண்டிருக்கின்றோமே, வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, இவன் யார், எங்கு செல்ல போகின்றான்? சர்வத்தை பற்றியும், உயிரை பற்றி, மனத்தை பற்றி, புத்தியை பற்றி, அகந்தையை பற்றி எப்படி வாழ்க்கை எடுத்து செல்வது? இங்கு உண்மையில் கடவுள் என்பவர் யார்? அனைத்து நூடைய ரகசியங்களும் இந்த சசங்கங்கள் வாயிலாக கொடுக்கப்படுகின்றன. உலகத்தை பற்றிய, பிரம்மாண்டமான இந்த உலகத்தை பற்றிய, மற்ற உயிரினங்களை பற்றிய, வேற்று கிரக வாசிகளை பற்றிய, அனைத்தை பற்றிய உயிர்நிலைகளை பற்றிய உண்மைகள், பிரபஞ்சம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அப்படின்ற அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கே ஏகப்பட்ட சசங்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. உங்கள் மொபைலில் கையில் நேரடியாக வந்துடுது. இது அப்பேற்பட்ட அற்புதமான தெளிவை ஏற்படுத்தும். அதனால் யூடியூப்லேயும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். பெல் பட்டனையும் அழுத்தினீர்கள் என்றால் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். என்னென்ன சசங்கம் போடுறோமோ அது உடனடியாக உங்கள் கையில் வந்து சேர்ந்துவிடும். இந்த சும்மா இரு சொல்லற சுரூபமாய் அப்படின்றது நம்ம செய்தே ஆக வேண்டும், ஆட்பட்டே ஆக வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு நல்ல கதியை கொடுக்கும், நல்ல பலன்களை கொடுக்கும், இந்த வாழ்க்கையும் அருமையாக நாம் வாழச் செய்யும் இந்த சத்சங்கங்கள். அவ்வளவே நல்லது.